நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட, நம்முடைய சரீரம் காப்பாற்றப்பட, நம்முடைய சரீரம் வளர்ச்சி அடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் குசிப்பது சரீர நன்மைக்காகத்தான். ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebam TV. சபை சபை கூடி வருதல். ஏன் தேவன் சபை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? ஏன் நமக்கு இந்த காலையில் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை? வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு ஒரு ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஃபீலை அனுபவிச்சுக்கிட்டு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டு அவளை பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு ரக்க கட்டி பறந்து போகிறதுக்கு அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட, நம்முடைய சரீரம் காப்பாற்றப்பட, நம்முடைய சரீரம் வளர்ச்சி அடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம் பாருங்க. இல்லை ஒவ்வொரு நாளும் புசிப்பது சரீர நன்மைக்காகத்தான். உறங்குவது கூட இல்லைன்னா அவள் தான் கிருன்னு ஆடினு இருக்கும் பகலெல்லாம் இல்லையா. சம்பாத்தியம் பண்ணுவதும் சரீர இப்படி ஒவ்வொரு நாளும் பாருங்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி இது காக்கப்பட, பாதுகாக்கப்பட, ஆரோக்கியப்பட நல்ல விஷயம், தப்பே கிடையாது. அப்போ அதற்கு ஈடாக இணையாக கவனிக்கப்பட வேண்டியது கிறிஸ்துவின் சரீரம். அது யாருங்க அப்படின்னு கேட்காதீங்க, நம்ம தான். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எபேசியரின் புஸ்தகம் 4:11 நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4:11 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4:11 நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு வளர்ச்சி, கிறிஸ்துவினுடைய அந்த வளர்ச்சி யார் அடையணுமா? நாம் அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையணுமா? இப்போ பாருங்க, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நம்ம சரீரமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை பாருங்க. சரி, மனுஷன் விட்டுருங்க, என்னையே பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி கொட்டையா நான் தானே நின்றுட்டு இருக்கேன். என் மண்டை மட்டும் இம்மாம் பெருசா இருக்குது. இவ்வளோ பெரிய தலை, அல்ல பெரிய தலைனா ஒரு பூர்ணமான ஒரு தலை. ஆனால் உடம்பு மட்டும் குச்சி மாதிரி இருக்கு. அந்த உருவம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். தலையும் வளரணும், உடம்பும் வளரணும், அதுதான் என் வளர்ச்சி. எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? அப்போ தலைக்கு வளர்ச்சி தேவையில்லை. கிறிஸ்துவானவர் பூர்ணமாக்கப்பட்ட புருஷனாக இருக்கிறார். அவர் வளர்ச்சி பெற்ற தேவகுமாரனாக இருக்கிறார். அப்போ நாம் அந்த அளவுக்கு பூர்ண புருஷராகும் வரைக்கும், பாருங்க அந்த அளவுக்கு பூர்ண புருஷராகும் வரைக்கும். 12 பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். எந்த சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் நம்ம சரீரம் இந்த ஃபிசிக்கல் பாடின்றது நம்ம தனி சிங்கிள் மேன், ஒரு மனிதனுடைய சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய சரீரம் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும், நீங்களும் நானும் சொல்லுங்க. பாஸ்டரும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்களும் இந்த வார்த்தை கேட்குற எல்லாருமே, அதனால தான் எந்த ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா வந்து இருப்பதின் நோக்கம் என்ன? ஒரே சீரான ஒரு வளர்ச்சி அடைவதற்கு.
அப்ப அந்த சபையானது என்ன அடைய வேண்டுமாம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி விருத்தி. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி விருத்தி. இந்த சரீரம், இந்த மாம்ச சரீரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஆரோக்கியப்பட்டு ஒரு விருத்தி அடைய வேணும். இல்ல நோஞ்சாலி மாலி இருந்தா என்ன ஆகும்? பெருச்சாலியை கூட துரத்த முடியாது. ஆமா, புல் தடிக்கு மாதிரி விழுந்துருவாங்க பாரு. இது எப்படி கொஞ்சம் ஒரு ஒரு சரீர விருத்தி அடையுதோ அதுபோல சபையானது பக்தியில்தான் அது விருத்தி அடைகிறது. சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல, இந்த உடம்பு மாம்ச சரீரம் திங்குற உணவுனால விருத்தி அடையுது. ஒருத்தர் நல்ல விருத்தி அடையணுமா? ஒன்றும் இல்லை, உள்ள போட்டுட்டே இருந்தா போதும். அல்லேலூயா. வாய்க்குள்ள, ஆமாம், ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க, மூணு வேளை, மூணு வேளை சாப்பிட்றவங்க, நாலு வேளை, நாலு வேளை சாப்பிட்றவங்க, அஞ்சு வேளை, அஞ்சு வேளை சாப்பிட்றவங்க, ஆறு வேளை சாப்பிட்டாலே ஒரு ஒரு மாசத்திலேயே பார்க்கலாம் அந்த விருத்தி வந்துடும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்ம எல்லாருடைய விருத்தி உணவினால் வருவதல்ல, இது பக்தியினால் வருகிறது. அந்த பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் 13 வசனம் சொல்கிறது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படு. அப்ப சபையில் ஆண்டவர் பாருங்க நற்செய்தியை வச்சிருக்கிறாரு. ஐந்து விதமான ஊழியங்கள் இங்க அப்படி வெளிப்படும் பாருங்க. காஸ்புல் வரும், தீர்க்க தரிசனம் வரும், போதகம் வரும், ஆறுதல் வரும், கடிந்து கொள்ளுதல் வரும், தேறுதல் வரும், புத்திமதி வரும், கட்டுவது வாழ்க்கையில். அப்போ சிலர் என்பது வாழ்க்கையை கட்டுவது, சபையை கட்டுவது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே எதுக்குன்னா உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக. நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை உயிர்ப்பிப்பதற்காக. நம்முடைய வலது கைகளை இருதயத்தில் வச்சு ஆண்டவரே, எப்படி எங்கள் மாம்ச சரீர விருத்தி அடைகிறதுக்கு நாங்கள் பல எஃபர்ட் எடுக்கிறோமோ அதுபோல கிறிஸ்துவின் சரீரம், சொல்லுங்க கிறிஸ்துவின் சரீரம், நாங்கள் எல்லாம் ஒரே சரீரம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு விருத்தியை ஏற்படுத்துங்கப்பா. எந்த லெவலுக்கு அது ஏற்படுத்தப்பட வேணும்? கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சி. அப்படின்னா கிறிஸ்துவை போலவே மனத்தாழ்மை, கிறிஸ்துவை போலவே ஒரு பரிசுத்தம், கிறிஸ்துவை போலவே அன்பு, கிறிஸ்துவை போலவே கீழ்ப்படிதல், கிறிஸ்துவை போலவே பிறரை மன்னித்தல், கிறிஸ்துவை போலவே, கிறிஸ்துவை போலவே. எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை போலவே.